வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு அதாவது கூடுதல் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்ன திடீர்னு இந்த கூடுதல் மனு எதற்கு இந்த அவசியம் ஏன்னா வரும் திங்கட்கிழமை வந்து இந்த வழக்கு வரையிருக்கிற நிலைமையில் என்ன திடீர்னு ஏன் பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்போவே சொன்னோம் இது உடனடியாக முடியக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் இவங்க தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் வந்து டைம் எடுத்து சொல்கிறதுக்குள்ளே திங்கட்கிழமை ஆயிரும் திங்கக்கிழமை ஒருவேளை இந்த வழக்கு விசாரிக்கப்படும்போது கூட இப்போ கிடைத்த தகவல் ரெண்டு தரப்பு விஷயத்தையும் கேட்டு வழக்கை வந்து காலத்தாம் அதை ஒத்தி வச்சுருவாங்க ஜனவரி முதல் வாரம் தான் இதை எடுப்பாங்க ஏன்னா அடுத்த வாரம் நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் லிஸ்ட்டை படித்து பார்த்தாவே தெரியும் பழைய வழக்குகள் எதுவுமே இல்லை எல்லாம் புதிய வழக்குகள் தான் திங்கட்கிழமை மட்டும் இந்த அதிமுக வழக்கு தான் பழைய வழக்கு இந்த வழக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து அது பட்டியலிடப்பட பட்டிருக்கு இருக்குல்ல அதை பற்றியே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா திங்கட்கிழமை அது இருக்குது அதுக்கப்புறம் இல்லை அதனாலேயே நம்ம நல்லா ஒரு யூகம் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த வாரம்லாம் புது வழக்குகள் வந்துடுது அதனால் இந்த வழக்கு ஜனவரி மாதம் போயிடும் ஒன்று இன்னொன்று இந்த கூடுதல் மனு என்ன சொல்லியிருக்கார் கூடுதல் மனு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ணதில் சொல்லியிருக்கிறது ஓபிஎஸ் கட்சி நடவடிக்கைகளை முடக்கிட்டார் எங்களுக்கு பொதுக்குழுக்கு இவர் வந்து மனு போட்டிருக்கார் உச்ச நீதிமன்றத்தில் அதில் தேர்தல் ஆணையத்தை ஏன் உள்ளே கொண்டு வரலை தேர்தல் ஆணையத்தை ஏன் எதிர்மனுதாரராக ஓபிஎஸ் சேர்க்கலை ஒன்று இன்னொன்று வழக்கு நட மேல்முறையீட்டு ஓபிஎஸ் அவர்கள் பண்ணதுனாலேயே கட்சியில் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் ஓ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரேயரே என்னென்னா அது கேஸ் நடக்கட்டும் எங்களை இங்கே செயல்பட விடுங்க ஓபிஎஸ் வந்து எங்களுக்கு முட்டு போடுறாரு அப்படிங்கிற வாதத்தை முன்னாக்கி வைக்கிறார் நம்ம தொடர்ந்து இதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி போன தடவை கூட வாதம் சீக்கிரம் முடிங்க சீக்கிரம் முடிங்கன்னு அதை அவர் சொல்லியிருக்க கூடாது ஏன்னா வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேறு விதமான லாக் போட்டுருவாங்க நல்லதும் நடக்கும் அதிகபட்சம் அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் ஏன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தை கொண்டு வராங்க இப்போ திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு கூடுதல் மனு போடுறீங்க அப்போ வெள்ளிக்கிழமை நாளை நாளை மறுநாள் ரெண்டு நாளும் கோட்டு இயங்காது திங்கக்கிழமை ஓபிஎஸ் தரப்பு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஏன்னா நீங்கள் கூடுதல் மனு போட்டிருக்கீங்க இந்த மனு வந்து ஓபிஎஸ்க்கு வரணும் இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே உங்கள் பதில் என்னென்னு திங்கட்கிழமை ஓபிஎஸ் அவர்கள் போய் அவர் கூடுதல் மனு போட்டிருக்காருங்க எங்களுக்கு டைம் வேணும்னு சொன்னால் என்ன நடக்கும் இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இது நடக்கும் அப்படின்ட்டு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியினர் அப்படியே ஒன்று ஒரு நாள் ஒன்று ஒரு நாள்னு ஒன்று மாற்றி மாற்றி ஏன் பண்ணுறாங்க ஏன் பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை கேட்குறாங்க சரியோ தவறோ ஒரு ரூட்டில் நீங்கள் போகிறீங்க தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு பண்ண சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிருக்கணும் அதை நீங்கள் பண்ணாமல் எதிர்மனுதாரர் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இப்போ வந்து அதை வந்து நீதிமன்றம் எப்படி எடுத்துக்குன்னு தெரில நீதிமன்றம் ஒரு இன்ஸ்டக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மூணு நாள் கழித்து நீங்கள் வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பலன் தரும் அப்படின்னு நமக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது விஷயம் ஓபிஎஸ் தரப்பு இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க அதுக்காக நாங்கள் இருந்தோம் இப்போ திடீர்னு வந்து கூடுதல் மனுவில் வந்து செயல்பாடுகள் செயல்பாடுகள்னு சொல்கிறாரு கட்சியின் செயல்பாடுகள் அப்படிங்கிறது முடங்கிடுச்சு அப்படிங்கிறத பற்றி உச்சநீதிமன்றம் ஏன் கவலை கொள்ளணும்னு உச்சநீதிமன்றம் கேட்கும் ஏன்னா ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வந்து செயல்பாடுங்க அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா ஓபிஎஸ் பாதிக்கப்படுவார் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறாங்க இடைக்கால பொதுச் செயலாளர் அவர் இல்லை ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன்னா கட்சியை மட்டும் செயல்பட அனுமதிங்க அப்படின்னு கேட்குற எடப்பாடி தரப்பு வாதத்தை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்குன்னு தெரியல அது நம்ம கேட்கும்போது சில பேர் சொல்கிறது என்னென்னா நீதிமன்றத்துக்கெல்லாம் என்னங்க கவலை நீதிமன்றம் என்னன்னு நினைக்கும் லா படி நடந்திருக்கு அதுதான் நீதிமன்றம் பார்க்கணும் உங்கள் கட்சி நடத்துகிறது சிரமம் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைங்கிற வாதம் எல்லாம் நீதிமன்றத்தில் எடுபடாது ஏன் தொடர்ந்து இப்போ எதுக்கு அந்த கூடுதல் மனு அப்படின்னு நிறைய பேருக்கே புரியல திடீர்னு ஏன் கூடுதல் மனு சேர்க்குறாரு அதாவது ஓபிஎஸ் அவர்கள் வந்து எதுலேயுமே தலையிடக்கூடாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் போயிடுதே இப்போ கட்சி விவகாரத்தெல்லாம் எடப்பாடி பார்க்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப வீக்காயிரும் அது ஓபிஎஸ் தரப்புக்கு தான் அவங்க காலத்தாமதம் இருக்காங்க இதை எப்படி வந்து உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் இப்போ போய் தாக்கல் பண்ணுறதே இல்லை வெள்ளிக்கிழமை தாக்கல் பண்ணிங்கன்னா திங்கட்கிழமை அந்த கோர்ட்டு ஹியரிங்க்கு வருது திங்கக்கிழமை ஓபிஎஸ்க்கு மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா இது இழுத்துட்டு தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதிமுக கூட பரபரப்பு ஏறிக்கிட்டே இருக்குது இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரில வரும் பன்னெண்டாந்தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி இதற்கு ஓபிஎஸ் என்ன கவுண்டர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனியால் அவர் அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சி ஈஸியாக அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது வந்து அவரே நினச்சிருக்க மாட்டார் அவங்க சார்ந்தவர்கள்ட்ட பேசும்போதும் சசிகலாவை டேக்கல் பண்ணிட்டோம் டிடிவியை டேக்கல் பண்ணிட்டோம் ஆனால் இவர் வந்து இவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தது நாங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு ஆனால் இதையும் நாங்கள் ஜெயிச்சு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எது நடந்தாலும் இப்போதைக்கு முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு முடியாது ஜனவரி ஃபஸ்ட்டு வாரம் ஆகிரும் ஜனவரி ஃபஸ்ட்டு வாரத்துலேயும் இது பட்டியலிடப்படுமான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்